சிக்கன், 1 hour ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃப்ரைடு ஆனியன்ஸ், கர்ட், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை மூணையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பழையகால முறைப்படி பாட்டில் பிரியாணி, தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா பவுடர், ஃப்ரைடு ஆனியன்ஸ், தயிர், உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கிரீன் சில்லி, லைம். ஹாஃப் அன் அவர் மேக்னேஷன் டைம். ஆயில் இப்போ 30 minutes மேக்னேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ 1/2 hour மேக்னேஷன் டைம் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 15 minutes ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் 15 minutes வந்து சிக்கனை வேக வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 80% வெந்திருக்கு, 80% வெந்திருக்கு. இப்போ மீன்வைல் இப்போ பாஸ்மதி ரைஸை குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஹாட் வாட்டர் ரெடியாக இருக்குது. இதில் உப்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, உப்பு, எண்ணெய் 2 tablespoons எண்ணெய். இது நல்லா குக் ஆகணும், ஒரு 80% குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 80% பாஸ்மதி வெந்துடுச்சு. இப்போ இதில் லேயர் பை லேயராக பாஸ்மதியை போட போகிறோம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த கிரேவி மேலே போட போகிறோம். ஜென்டிலாக போடுங்க, போட்டு அமுத்த வேண்டாம். அப்படியே தூவி விட்ட மாதிரி போட்டால் போதும், அமுத்திடாதீங்க, அப்போ தான் ப்ளஃபியாக வரும். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு போடுங்க. ghee
ghee போட்டுட்டு இப்போ fried onions கொஞ்சம் மேலால இது ஆர்டினரி சப்பாத்தி மாவு டோ சிம்ல 15 minutes வைக்கணும் ஆர்டினரி டோ சப்பாத்தி டோ எடுத்து போட்டு இப்போ சீல் பண்ண போகிறோம் ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும் சூப்பர் ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்